ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் எனக்கு ரொம்ப ஃபேவரைட்டான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பல்லாரி நீளமாக கட் பண்ணது, ஒரு 5 பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், கேபேஜ் கொஞ்சம், ஒரு கேரட், கொஞ்சமாக பீன்ஸு, தேவையான அளவுக்கு பெப்பர், கொஞ்சமாக மல்லி இலை, 2 கப் ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உதிரியாகவே ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இனி ஒரு பாத்திரத்தை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்துக்கிறேன். கீ கூட கொஞ்சம் ஃப்ளேவர் தரும், அதனால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துன்னா சேர்த்துக்கோங்க. கீ மெல்ட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருந்தா கார்லிக் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்குனதும் பல்லாரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பல்லாரி வதக்க வேணாம், கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கேபேஜ் சேர்த்துக்கலாம். எனக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி போடுறது பிடிக்கும்னால வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெஜிடபிள்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ரைஸ் வந்து உப்பு போட்டு தான் குக் பண்ணியிருப்போம், அதனால் வெஜிடபிள்ஸுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ரைஸ் குக் பண்ண முடிச்சில் ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டு குக் பண்ணிக்கோங்க, அப்போ ரைஸ் ரொம்ப ஒட்டாது. வெஜிடபிள்ஸ் ஒரு 1/2 இல்லைனா 3/4 குக் ஆனால் போதும், அப்போ தான் ஃப்ரைட் ரைஸுக்கு அது நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும். இப்போது பெப்பர் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை காரம் ரொம்ப பிடிக்காதுன்னா குறைச்சிக்கோங்க. மல்லி இலையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸையும் இப்போ சேர்த்துடலாம். ஃப்ரைட் ரைஸ் குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற டைம் மட்டும்தான், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிடும். வெஜிடபிள்ஸும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட் கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்துக்கிறேன். இதோ நம்மளோட டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.